நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் இன்றிலிருந்து நம்முடைய நவராத்திரி தொடங்குகிறது. நம்முடைய தமிழ் மக்கள் அனைவரும் கூட அதிகமாக தங்களுடைய வாழ்வியல் முறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய எல்லா தேவிகளுக்கும் அருகிலே செல்லக்கூடிய நாட்கள் இது. நாளை நவராத்திரிக்கு எந்த கோயிலும் கூட தமிழகத்திலே திறக்கப்படுவது கிடையாது. வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் கூட அரசு யாருக்கும் கூட எந்த ஒரு லாஜிக்கான காரணம் இல்லாமல் கோவிலை மூடியிருக்கின்றார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பொழுது சொல்லியதான் இப்போதும் சொல்கின்றோம், ஒரு எதிர்க்கட்சியாக ஆளுகின்ற அரசு செய்கின்ற நல்ல மக்கள் பணிக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். நல்ல விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு வருகின்றோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை போன்ற அவர்களுடைய சித்தாந்தங்களை மக்களுடைய பூஜை அறையிலே நாம் கும்புகின்ற கடவுளுக்கு திணிக்க முற்படும் பொழுது மக்களுடைய அறப்போராட்டமாக இது மாறுகிறது. குறிப்பாக இன்று தமிழகத்திலே 12 இடங்களிலே, முக்கியமாக நம்முடைய கோவில்கள் இருக்கிற இடங்களிலே 3000-4000 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே எல்லாம் அந்த கோயில்கள் இருக்கிறது. நமக்கு மத நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவனிடம் நாம் முறையிட்டிருக்கின்றோம், கேள்வி கேட்டிருக்கின்றோம், கும்பிட்டிருக்கின்றோம். ஆனால் இல்லாத கொரோனாவை காரணம் காட்டி நமக்கு நம்முடைய உரிமை மறுக்கப்படும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை, இதை மக்கள் போராட்டமாக நடத்த வேண்டிய கட்டாயம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஒருபுறம் பள்ளிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று அரசு சொன்ன பொழுது நாங்கள் அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம். நிச்சயமாக பள்ளிகளை திறக்க வேண்டும், அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தைங்க வீட்டில் இருக்க முடியாது, 1.5 வருஷமாக இருக்காங்க. இதே அரசு வந்து சினிமா தியேட்டரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய கண்டன குரலை கூட கொடுத்தோம். ஏனென்றால் கோவிலை வந்து மூடுறக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க, ஆனால் சினிமா தியேட்டரை திறப்பதற்கு நீங்கள் சொல்கின்ற காரணம் விசித்திரமாக இருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது கொரோனாவை காரணம் காட்டி டாஸ்மார்க் வேண்டாம் என்று சொன்ன அரசு ஆளும் கட்சியாக வந்த பின்பு மிக வேகமாக ஒரு புயல் வேகத்தில் டாஸ்மார்க்கை திறந்திருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு தமிழனுக்கும் கூட தெரியும், கோவிலை பூட்டுவதற்கு கொரோனா ஒரு காரணம் கிடையாது என்று. இதே அரசு எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், மத்திய அரசு போடுகின்ற எந்த கொரோனா சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் கூட நாங்கள் ஏற்க மாட்டோம், ஒரு ஃபெடரல் செட்டப்பில் மாநில அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தன்னிச்சையாக முடிவெடுப்போம் என்று சொன்னார்கள். இப்போது இவர்கள் காரணம் காட்டுவது மத்திய அரசினுடைய அட்வைசரி சர்க்குலரை வைத்து இவர்கள் காரணம் காட்டுகின்றார்கள். அதுவும் பொய் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் தேவைப்படும் பொழுது அந்த அட்வைசரியை ஏற்றுக்கொள்வதும், தேவை இவர்களுக்கு படாத பொழுது மத்திய அரசை மோசமாக பேசுவதும் திமுகவுக்கு கைவந்த கலை. அப்படி இருக்கும் பொழுது என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய சித்தாந்தம் என்ன? கடவுள் இல்லை, கோவில்கள் இல்லை, கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டி, கடவுளை கும்புறவன் முட்டாள் என்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். அதை மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே புகுத்த முயற்சிக்கின்றார்கள். விநாயகர் சதுர்த்தியின் போது நாம் கும்பிடுகின்ற விநாயகருக்கு மட்டுமல்ல, சதுர்த்திக்கும் தடை ஏற்படுத்தினார்கள், பூஜை அறை வரை எட்டி பார்த்தாங்க. இன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஆலயத்தை மூடுறன்னு சொல்லிட்டு அவர்களுடைய கடவுள் இல்லை என்கின்ற நம்பிக்கையை நம்ம மேலே திணிக்கிறாங்க. இன்று பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள், நம்முடைய கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. எல்லோருடைய குரலும் கூட எல்லா ஆலயங்களையும் திறந்துவிடு அரசே, இந்து கோயில்களை திறந்துவிடு, இஸ்லாமியர்கள் வழிபடுகின்ற மாஸ்கை திறந்துவிடு, கிறிஸ்தவ நண்பர்கள் செல்கின்ற தேவாலயங்களை திறந்துவிடு அப்படிங்கிறதா எல்லாருடைய குரலாக இருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய வாழ்வியல் முறையில் இறை நம்பிக்கையில் கை வைக்காதீங்க. அதனால் தான் இந்த போராட்டம் முடியும் பொழுது 10 நாட்கள் மாநில அரசுக்கு நேரம் கொடுத்திருக்கின்றோம். மக்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இது நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய தொகுதி. இங்கே தான் அவர் பொட்டு வச்சு கும்பம் வச்சு மக்கள்கிட்ட போய் ஓட்டெல்லாம் வாங்கினாரு, எல்லா மக்கள்கிட்டையும் போய் ஓட்டு வாங்கினாரு. இப்போ அவர் செய்கின்ற ட்ராமா மிகப்பெரிய ட்ராமாவாக இருக்கிறது. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அரசு எங்களுடைய குரலுக்கு மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கும் என்று. சாய்க்கவில்லை என்றால்
பத்து நாட்கள் கழித்து இது மிகப்பெரிய போராட்டம் மட்டுமல்ல அரசே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு எங்களுடைய வேலைகள் இருக்கும். அதை அரசு பார்க்கத்தான் போகிறது. அதனால் அரசு மக்களுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம், மக்களுடைய இறை நம்பிக்கையை சோதிக்க வேண்டாம், மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதிகாரிகளுக்கும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அது வந்து அப்படி இருக்கும் பொழுது அண்ணா, அப்படி இருக்கும் பொழுது ஊசியே போடாத குழந்தைகள் 18 வயசுக்கு நண்பர்களே உங்களுக்கு தெரியும், ஊசியே போடாதவங்க அந்த குழந்தைங்க அவ்வளவு வல்னரபிளா இருக்கிற குழந்தைங்க நம்ம ஸ்கூலை திறந்து ஸ்கூலுக்கு அனுமதிக்கிறோம். ஏன் திமுக காரங்க நிறைய பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாங்க அப்படிங்கறக்கா இந்த அர்ஜென்சியா? திமுக குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே சென்னையிலிருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்கன்னு அர்ஜென்சி அது கிடையாது, அவர்களுக்கு இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் எல்லா விஷயத்திலையுமே ஒரு சிறு ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் முறையாக அதுக்கு ஒரு எஸ்ஓபி போட்டு பண்ணணும் அப்படின்னா அந்த ரிஸ்கையும் அவாய்ட் பண்ணி சும்மா வீட்டில் 1.5 வருஷமாக குழந்தைங்க இருக்காங்க போகணும் அப்படிங்கிறக்காகத்தான் எங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்கோம். அதே போல் சினிமா தியேட்டர், சினிமா தியேட்டர் என்ன சார், ஏசி ஹால், எந்த கோயில் ஏசி ஹால், கோயில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு ஏசி ஹாலுக்குள்ள சினிமா தியேட்டருக்குள்ள மக்களை உட்கார அனுமதிக்கிறோம். கொரோனா பரவுனா ஒரு க்ளோஸ்டு ஏசி ஹாலில் தான் வேகமாக பரவும். ஆனால் சேப்பாக்கினுடைய எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சமுதாய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் போய் பாருங்கன்னு போடுறார். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அரசு வெட்கப்பட வேண்டும். ஏன்னா அதற்கு சொல்லாத காரணங்களை நம்முடைய ஆலயங்களுக்கு சொல்கின்றார்கள், கோவிலுக்கு சொல்கிறாங்க, மசூதிக்கு சொல்கிறாங்க, தேவஸ்தானத்துக்கு சொல்கிறாங்க. அதனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சேகர்பாபு அவர்கள் நம்மெல்லாம் முட்டாளுன்னு நினச்சிட்ருக்கார், அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கும்னு நினச்சிக்கிறார், நமக்கு லாஜிக் தெரியாதுன்னு நினைக்கிறார். அப்போ மத்திய அரசுடைய சர்க்குலர் எங்கே போச்சு? சர்க்குலர் வந்து அட்வைசரி. ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு கொரோனா காலகட்டம் இருக்கிறது, ஒரு ஒரு கேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை பொறுத்து முடிவெடுங்கள் தான் சொல்கிறாங்களோ தவிர இவர்களுடைய சித்தாந்தங்களை கொரோனா என்கின்ற பெயர் மூலமாக பூத்தாதீர்கள் தான் மத்திய அரசு சொல்லுது.